கபர்கள் உள்ள பொது மையவாடிக்கு நாம் சென்றால் செருப்பு அணிந்து செல்லலாமா? மையத்தை அடக்கம் செய்யும்போது அருகிலுள்ள கபர்கள் மீது ஏறி நிற்கலாமா? அந்நிய பெண் மையத்தை அந்நிய ஆண்கள் பார்க்கலாமா என்ற மூன்று கேள்வி ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். கபர்கள் உள்ள பொது மையவாடிக்கு நாம் சென்றால் செருப்பணிந்து செல்லலாமா என்ற கேள்வியை பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பணிந்து செல்ல ஒரு தடுத்ததாக சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படி என்று சொன்னால், யா சாஹிப சிப்தியத்தைன் அப்படி என்று சொல்லி சொன்ன ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு சகோதரர் போய் கண்டிக்கிறார், அவர் தோல் செருப்பு அணிஞ்சிக்கிறார். அப்போ அந்த தோல் செருப்பு அணிந்தவர் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து அதை கலட்டுமாறு சொன்ன ஒரு செய்தியை பார்க்குறோம். இந்த செய்தியை தான் கபரில் செருப்பணிந்து செல்ல தடை என்பதற்கு சொல்வார்கள். ஆனால் இந்த செய்தி ஒரு ரஃபாகியத்தை தடுக்கின்ற ஒரு செய்தியாகத்தான் இருக்கு. அதாவது ஜனாசா மையவாடிக்கு செல்கின்றவர்கள் தங்களது ஆடம்பரங்களை காட்டுகின்ற அமைப்பிலான அதாவது செருப்புகளை அணிந்து செல்வதை தடுத்ததாகத்தான் இந்த ஹதீஸை நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அல்லது அந்த குறிப்பிட்ட அந்த செருப்பு வகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று தான் புரிந்து கொள்ளலாமே தவிர, செருப்பணிவது கபரில் பொதுவாக தடை என்பதற்கு இது போதாது. இரண்டாவது செய்தி என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு செய்தியில் சொல்கிறார்கள், அதாவது கபரிலே அடக்கப்பட்டு அவருடைய விசாரணை நடக்கக்கூடிய அந்த நேர அளவை சொல்கிற நேரத்தில் அவர்கள் பிரிந்து செல்கின்ற அந்த செருப்பு ஓசை கேட்கக்கூடிய தூரம் அளவில் இருக்கும் பொழுது மலக்குமார்கள் கேள்வி கணக்குக்கு வந்துடுவாங்க அப்படின்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹி செருப்பு ஓசை கேட்கக்கூடிய அளவு தூரம் அப்படின்றாங்க. அப்போ இதில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம்னா, செருப்போசை கேட்கக்கூடிய அளவு தூரம் என்றதிலிருந்து செருப்போடு என்ன செய்யலாம், வரலாம். லைசலனா மசலுசு, எங்களுக்கு கெட்ட உதாரணங்கள் இல்லைன்னு வேறொரு ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அப்புறம் சொல்லுவாங்க, தவறாக இருந்தால் அந்த உதாரணத்தை சொல்லி இருக்க மாட்டார்கள். எனவே செருப்போசை கேட்கக்கூடிய தூரம் அளவுன்னு சொன்னதிலிருந்து செருப்பு அணிஞ்சிட்டு நம்ம என்ன செய்யலாம், வரலாம், தடை இல்லைன்னு விளங்குது. அந்த ஹதீஸையும் இந்த ஹதீஸையும் நம்ம புரிஞ்சுக்கொண்டோம் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த மாதிரியான அதாவது ஆடம்பர ரீதியான செருப்புகளை அணிந்து வருவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள் என்று தான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். செருப்பணிய பொதுவாக தடை என்பதற்கு அதில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அடுத்தது இரண்டாவது கேள்வியாக அந்த சகோதரர் கேட்டது, மையத்தை அடக்கம் செய்யும்போது அருகிலுள்ள கபர்கள் மீது ஏறி நிற்கலாமா அப்படின்றாங்க. கபர்களில் உட்காரக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சுக்கிறாங்க. அப்போ அது கபர்களில் உட்காருவது என்பது கபர்களை மிரிக்கிறது, கபர்களை நிற்கிறது, இவைகள் தான் அதில் சொல்லப்படுறது. எனவே அது கூடாது. அந்த மாதிரி நாங்கள் கபர்களை மிதிக்கக்கூடிய அமைப்பில், உட்காரக்கூடிய அமைப்பில், அதாவது அமர்கின்ற அமைப்பில் நடந்து கொள்வது வந்து தவறான விஷயம். இப்போ கபரில் ஏறி நிற்பதுன்றதும் அதை அவமதிப்பதற்கு சமமாகும். அந்த மாதிரி நிற்பதை நம்ம தவிர்த்து ஆக வேண்டும். அடுத்தது, அந்நிய பெண் ஜனாசா அதாவது அஜ்னபியான ஜனாசாவை பார்க்கலாமா அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க. இதை கொஞ்சம் அதாவது நம்ம தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டியிருக்குது. ஏற்கனவே ஒரு அதாவது அந்நிய பெண்ணை அதாவது அஜ்னபியான பெண்ணுடைய ஜனாசாவை பார்க்கலாமா அப்படி என்று சொன்ன ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொன்ன நேரத்தில் பார்க்கலாம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை நாங்கள் முன்வைத்தோம். என்ன ஆதாரம் அப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளை அடக்குகின்ற நேரத்தில், அடக்கம் செய்யப்படுற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தன் மனைவியுடன் இரவில் கூடாதவர் யார் இங்கே இருக்கிறாங்கன்ற சொன்ன நேரத்தில் அபூ தல்ஹா முன் வந்து அவர் கபருக்குள்ளே இறங்கி அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை வாங்கி அடக்கின செய்தியை நம்ம என்ன செஞ்சோம், சொன்னோம். அப்போ இந்த செய்தியில் அவர் அஜ்நபி, அங்கே மஹ்ரமியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அதுபோல் மற்றவங்களாம் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் இப்படி வாங்கி அடக்கம் செஞ்சுக்கிறாரே, அப்புறம் அஜ்நபியான ஒருவர் என்ன செய்யலாம், தொடலாமண்டே இருக்கிற நேரத்தில் பார்க்கலாம் என்றது எப்படி தடை? இறந்த பின்னால் வந்து திருமணம் என்பது நிரந்தர தடையாக மாறிவிடுகிறது. நிரந்தர தடையாக மாறின ஒரு பெண்ணை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறது அப்படி என்று சொல்லி என்ன செய்தோம், நாங்கள் வந்ததில் சொல்லியிருந்தோம். ஆனாலும் ஒரு சில சகோதரர்கள் ஒரு நியாயமான விமர்சனங்களை அந்த செய்திக்கு என்ன செய்தார்கள், முன்வைத்தார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஜனாசாவை அடக்குவதை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் தான் அடக்கிற வளமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலேருந்து இருந்திருக்கு. எனவே ஆண்கள் அடக்கிற நேரத்தில் மஹரமானவர்கள் தான் அடக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கலை. எனவே அஜ்னபியான ஆண்கள் வந்து இறங்கி அடக்கலாம், மகரமான ஆண்கள் கட்டாயம் அங்கே இருக்கணும் என்ற இந்த நிபந்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி நம்ம பார்க்கல. எனவே அந்த அடிப்படையில் அஜ்னபியான ஆண்கள் வந்து இறங்கி அடக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை என்பதற்கு தான் இந்த ஹதீஸ் ஆதாரமே தவிர, பார்க்கலாம் என்பதற்கு இதில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படி என்று சொல்லி ஒரு வாதத்தை என்ன செய்தார்கள், அதில் முன்வைத்தார்கள். இருந்தாலும் கூட
இதில் வந்து நமக்கு சில கேள்விகள் உண்டு. ஏன் நம்ம வந்து அதில் இருந்து அந்த வாதத்திலிருந்து நமது கருத்தை திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாத அளவில் சில கேள்விகள் உண்டு. ஒரு அஜ்னபியான ஒரு ஜனாசாவை நம்ம தொட்டு அடக்கலாம் என்று சொல்லி நம்ம விதிவிலக்கு கொடுக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து வளமையிலிருந்து இப்படி நடந்து வந்திருக்கு என்று சொல்லி விதிவிலக்கு கொடுக்குறோம். ஆனால் அந்த ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவசியம் வந்து பார்ப்பது, அதாவது அவசியம் இல்லாமல் யாரும் ஜனாசா பார்க்குற துஆவுக்காக வேண்டி அந்த ஜனாசாவுக்கு பக்கத்தில் போய் நின்று அவங்களுக்கு துஆ கேட்டுட்டு வர்றதை தான் இப்போ நம்ம கூடாதுன்றோம். அவங்க வந்து அதாவது மூடப்பட்டிருப்பாங்க, அல்லது முகம் மட்டும் திறந்த நிலையில் என்ன செய்யும் இருக்கும், அவங்க வாழ்க்கையிலே முகம் திறந்த நிலையில் இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் அந்த இடத்துல நின்று அவங்களுக்கு பார்த்து ஒரு துவா ஓதுறது கூடாதுன்னு சொல்கிறது எப்படி அப்படின்றதான் நமக்கு என்ன செய்யலை, அந்த புரியவில்லை. இதில் எந்த அடிப்படையில் அதை அவர்கள் தடை செய்கிறார்கள், அதாவது அஜ்னபி மஹரமின்னு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவங்க அஜ்னபி தான், மௌத்தின் மூலம் அஜ்னபியத்து முழுமையாக நீங்குமான்னு கேட்டால் நீங்காது தான், அதில் நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் என்பது அங்கே ஹராமாக்கப்படுது, அதாவது மரணித்து விட்டால் அவங்க வாழ்கிற நேரத்திலிருந்து அஜ்னபி மாதிரி அல்ல, திருமணம் என்பது முழுமையாக அங்கே ஹராமாக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற நேரத்தில் அது ஒரு இறந்த ஒரு ஜனாசா என்றிருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த ஜனாசாவை இடத்துல போய் அவங்களோட முகத்தை பார்த்தோ அல்லது அந்த முகத்துக்கு பக்கத்தில் நின்றோ ஒரு துவா ஓதுவது தடை என்பது எந்த அடிப்படையில் என்று புரியவில்லை. இதைத்தான் நாம் என்ன செஞ்சோம், அந்த இடத்துல வந்து நாம் கேட்டோம் இந்த ஹதீஸை வச்சு, தொட்டு ஒரு ஜனாசாவை எடுத்து வாங்கி அடக்கிறது கூடுமாக இருந்தால், ஒரு அஜ்னபி ஒருத்தர் இறங்கி அடக்கியிருப்பது கூடுமாக இருந்தால், ஒரு துஆவுக்காக ஒரு அவசியம் ஏற்பட்டு நமது உறவுக்காரர்களில் ஒரு பெண்ணாக இருக்கலாம், நம்மளுடைய அதாவது தாயுடைய தம்பி முடித்த ஒரு பெண்ணாக இருக்கலாம், நம்ம வந்து மாமி என்று சொல்லுவோம், அஜ்னபி தான் ஆனால் மாமி என்று சொல்லுவோம். இந்த மாதிரி அதில் தந்தையுடைய ஒரு சகோதரர் முடித்த ஒரு பெண்ணாக இருக்கலாம், பெரியம்மா என்று சொல்லுவோம், அஜ்னபி. இவர்களை போய் நம்ம அந்த இடத்துல நின்று நம்ம பார்க்கக்கூடாது, ஜனாசால அந்த இடத்துல துவா கேட்கக்கூடாதுன்ற சட்டமும் அதுக்குள்ளே என்ன செய்யும் வரும். இதைத்தான் நம்ம எப்படி என்று கேட்குறோம், அதாவது வாங்கி அடக்கலாம் என்று சொல்கிறதுக்கு இந்த ஹதீஸில் தெளிவாக இருக்கிற நேரத்தில் அவர்கள் வந்து வாழ்நாளில் வந்து முகம் திறந்திருக்கிற நிலையில் தேவைக்கு அவர்களை பார்த்து பேசுவதற்கு மார்க்க ரீதியான அனுமதியும் இருக்கு என்ற அப்படி நேரத்தில் ஒரு அந்நிய ஜனாசாவை நம்ம பார்க்கக்கூடாது, அங்க இடத்துக்கு விட்ட போகக்கூடாது அப்படி என்று சொல்கின்ற அந்த தடையை தான் நம்ம வந்து என்னது அது வந்து ஏன் அது தடை அப்படி என்று சொல்றதை கேள்வியாக நம்ம கேட்டோம். இந்த ஹதீஸ் அதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருப்பதை பார்க்கிறோம். இப்போ இது சம்பந்தமான ஒரு கேள்வி என்னிடத்தில் இருப்பதால் தான் இதை ஒரு வாதமாக வைத்து நம்ம கேள்வியான செஞ்சுக்கிறோம் கேட்டுக்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்லல தேவை இல்லாமலும் போய் என்ன செய்யலாம், அஜ்னபியான பெண்களை வந்து நம்ம பார்க்கிறோம் என்ற பேரில் அங்கே போய் என்னது சாதாரணமாக எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வரலாம் அப்படி என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம், சொல்லலை, தடை இல்லை, போகலாம், அதில் தடை இல்லை. ஆனால் அவசியம் ஏற்படுற நேரத்தில் நம்ம போகிறதுக்கு என்ன தடை, நிர்பந்தம் அல்ல, அவசியம், அவசியமாக துவாவுக்காக நம்ம போய் நின்று வரதுக்கு என்ன தடை, ஒரு தேவை ஏற்பட்டால் எப்படி ஒரு அஜ்னபியான பெண்ணோடு இந்த உலகத்தில் பேசலாமோ, அவங்க மரணித்த பின்னால் அவர்களை திருமணம் முடிப்பது நிரந்தரமான ஹராம் என்கின்ற ஒரு நிலைக்கு அவங்க மாறி இருக்கிறாங்க என்கின்ற நிலையில் நம்ம ஒரு துவாவுக்காக அந்த இடத்துல போய் பிரார்த்தனை செய்வது எப்படி நம்ம தடை என்று சொல்லலாம், அவர்களை பார்த்து பிரார்த்தனை செய்வது எப்படி தடை என்று சொல்லலாம் என்பதுதான் எங்களது கேள்வியாக இருந்தது. தொட்டு எடுத்து அடக்கலாம் என்கிற அவசியம் ஏற்படுகிற நேரத்தில் தொட்டு எடுத்து அடக்கலாம் என்கின்ற நிலையில் எப்படி நம்ம வந்து இது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். இன்றைக்கு கூட பார்க்குறோம் இந்த தவறான நம்பிக்கையின் காரணமாக சில ஜனாசாக்களை அடக்கிற நேரத்தில் மேலால் ஒரு பச்சை புடவையே விரிக்கிறாங்க, காரணம் மகரம் தான் உள்ளுக்கு இறங்கணும், அஜ்னபி இறங்கக்கூடாது, மேலே உள்ளவங்களும் கீழே பார்க்கக்கூடாதுன்ற அடிப்படையில் ஒரு பச்சைப்படவை விரிச்சு என்ன செய்கிறாங்க, உள்ளுக்கு இறக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நம்ம இந்த நம்பிக்கையின் விளைவாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா மிக அறிந்தவர்.